உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னம்னா, நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ராசாங்கபுரத்தில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, மூணாத்து முக்குக்கு நம்ம திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு போட்டில் வந்துட்டு ஏறி இப்போ அந்த மூணாத்து முக்குக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். அது வந்துட்டு அப்படியே சும்மா தாண்டிலாம் போயிட முடியாது. அந்த ஒரு மூணு பெண்டு இருக்கும், அதெல்லாம் தாண்டி கப்பலில் தான் நம்மளால் போக முடியும். ஆற்றுக்குள்ளே நடந்து போகிறது வந்து கஷ்டம். இப்போ எல்லாருமே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா, கலசத்தில் நம்ம பூசாரி அவர்கள் வந்து தண்ணி கிணியெல்லாம் எடுத்து வச்சுட்டாப்புல. ஏன்னா இப்போ நம்ம குமார் பூசாரி வந்துட்டு கோயிலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பூசாரியை கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ அவர் இந்த கலசம் இதெல்லாம் பூஜைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. வச்சாச்சு. இப்போ பூஜையை நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி அந்த மூணு ஆறும் வந்து சேர்ற இந்த இடத்துலேருந்து தான் நம்ம தீர்த்தத்தை எடுத்து திருவிழா வந்துட்டு ஆரம்பிப்போம். அதான முதல் நாள் இதுதான், ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் நாள். இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம மூணாத்து முக்குக்கு வந்தாச்சு. இப்போ பூஜைகளும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து தான் இப்போ நம்ம திருவிழா ஆரம்பிக்க போகுது. இதை பாருங்கள், நம்ம முத்தாரம்மன் குலசை முத்தாரம்மன் இங்கே சாமியாட ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ அதனது கொட்டடித்தாலே எங்கே இருந்தாலும் முத்தாரம்மன் வந்துடுவா அப்படின்ற மாதிரி இங்கே சாமி வந்துடும். அதனால் இங்கே முத்தாரம்மன் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ தீபம் காட்ட போகிறாங்க. காட்டிட்டு இங்கேருந்து இப்போ உள்ள நம்ம பிள்ளையாரை பார்த்து தான் அந்த பூசையும் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பிள்ளையார் தான் இங்கே ரொம்ப விசேஷம். அதனால் யார் இங்கே வந்தாலும் இந்த பிள்ளையாரை கும்பிட்டு இங்கே தான் பூஜை போட்டுட்டு, எந்த ஊரில் திருவிழா நடந்தாலும் இந்த மூணாத்து முக்கில் வந்து தண்ணி எடுக்காமல் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதுக்கான தருணம் தான் இது. வந்து இந்த நம்மளோட நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பிரதீகரமான ஒரு இடம்னே சொல்லலாம். யார் இதனாலும் ரொம்ப விசேஷமான இடம். அதனால் எல்லாருமே இங்கே வந்துட்டு இருந்தால் திருவிழா ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் நம்ம ஊர்லேயும் இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ பூசை முடிஞ்சாச்சு. இப்போ எல்லாருக்கும் இந்த தீபத்தை காமிச்சிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி அங்கே ஊர்லேயும் திருவிழாக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது அது என்ன சொல்கிறது, கும்பத்தை எடுத்துட்டாலே வந்துட்டு எல்லாருக்குமே அந்த அருள் அப்படின்றது அம்மனோட அருள் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பூசாரியும் அந்த அருள் கிடைச்சனால அவரும் அங்கே ஆடிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப விசேஷமான கோயில். அது என்ன சொல்கிறது, அந்த காலத்துலேருந்து இந்த நீர்நிலையில் வெள்ளம் வந்தாலும் இது வந்தாலும் முழுகிரும். அதுக்கப்புறமா திரும்பி அந்த தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிள்ளையாரை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பகுதியிலலாம் நம்மளால் வரவே முடியாது. இதோட மன்னன் செயலாளர் முத்து செல்லவர்களும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு அந்த பூக்கள் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீபம் நம்ம ஏற்றியாச்சு, பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கான தருணம் வந்தாச்சு. இப்போ திரும்பியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் ஏறி இங்கேருந்து நம்ம கிளம்பி போகிறதுக்கான ஒரு நேரம் தான். இங்கே இந்த வாட்டி நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வராதனால கூட்டம் வந்துட்டு கம்மியாக தான் எல்லாருமே இந்த வாட்டி வந்திருந்தாங்க. இப்போ நம்ம போட்டில் ஏறி பார்த்திங்கன்னா ஊரை நோக்கி போகலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊரை நோக்கி போக முடியாது. இது கரையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்க நம்ம கண்ணன் டிரைவர், அதை என்ன சொல்கிறது, நம்ம கண்ணன் அவர்களோட வேனில் தான் நம்ம அவரோட டிரைவிங்கில் தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். அது பாருங்கள், ரெண்டு பக்கமும் அப்படியே பேலன்ஸாக எங்கள் அண்ணனுங்க உட்காந்துட்டு வந்தாங்க. இதோ ஊர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வருஷாபிஷேகம் சிறப்பாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. அம்மன் முத்தாரம்மன் சந்திரமாரி அம்மனுக்கான வருஷாபிஷேகம் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோ நம்மளோட சிவனேந்த பெருமாள் அவருக்கான அபிஷேகங்களும் நடக்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பக்கம் மாவடியானும் ஃபுல்லாக என்னகுன்னு தேய்ச்சி நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. இந்த குடை அப்படின்றது அவர்களுக்கான தருணம், அதனால் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு குருபூசைக்கான சாப்பாடு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் எல்லாருமே வாங்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ளாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். அதனால் அங்கே சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே சட்டியிலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு எல்லாருக்குமே அந்த பக்கத்தில் பக்கெட்டில் கொண்டு போய் எடுத்து வச்சு அவங்க சர்வ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்தாச்சு. இதோ நம்ம தன அண்ணன், அவர் தான் நம்ம ஊரோட ஷெஃப்பு. எல்லா சமையல் எப்படி எப்படி செய்யணும், போகணும், எவ்வளோ பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அண்ணன் தான் வந்து பக்காவாக சொல்லுவாப்பில், செஞ்சுக்கிட்டு இருப்பாப்பில். அதே மாதிரி இதோ நம்ம அண்ணன் முத்து சொல்லுவனும் இதோ அந்த குண்டு பையனும் வந்துட்டு நின்றுட்டு இருக்காப்புல. அந்த பையனும் பார்த்திங்கன்னா இந்த சோறு பக்கம்லாம் சின்ன வயசாக இருக்குமோ சுட்டு விடுன்னு வர்றது கிடையாது. இப்போ எருமாடு வயசாகுது, அதுக்கப்புறம் இப்படியும் நம்ம இந்த வெக்கைக்கெல்லாம் பயப்படலாமா, அதனால் சிறப்பாக சாப்பாடு எல்லாமே வந்துட்டு அழுறதுக்கு தைரியமாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோ இந்த பக்கம் எல்லாமே நம்ம ஊருக்காரங்க நின்றுட்டுருப்போம்.
வருவாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்க எல்லாருமே வாங்குவாங்க. இது எப்படி அப்படின்னம்னா, அந்த ஒரு வீட்டில் ஒரு ஆள் அப்படின்னம்னா அதுக்கான ஒரு முழு கையில் சாப்பாடு வெளிப்படுவாங்க. அந்த பங்கு அப்படின்றது எல்லாருக்குமே வாங்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் சும்மா எடுத்துகிட்டு வர சட்டிக்குன்னு சாப்பாடு வாங்க மாட்டாங்க. அந்த பாத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்கு வாங்குறதுக்காக எல்லாருக்குமே ஒரு பங்கு, ஒரு கைப்பிடி அள்ளி போடுறது தான் ஒரு பங்கு, ஒரு கைப்பிடி கூட்டு வைக்கிறது தான் பங்கு. அந்த மாதிரி பத்து பேர் அப்படின்னம்னா பத்து வாட்டி அந்த கைப்பிடியிலேருந்து, அதாவது அந்த கைப்பிடியிலேருந்து முழு கையில் அந்த சாப்பாடு, ஒரு பொடி சாப்பாடு அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பத்து கை சாப்பாடு, பத்து கரண்டி இது குழம்பு, இது எல்லாமே சரிசமமாக அந்த பங்கு வாங்கணும். ஆள் வந்திருக்கோ வரலையோ அவங்களுக்கான ஒரு பங்கை வாங்கணும் அப்படின்றது ஒரு உரிமைக்கான செயல். அதனால் அதை பண்ணிகிட்ருக்காங்க. இதோ நைட்டு குடியளப்புக்கான பூஜை நடந்தாச்சு. இதோ நம்ம மேலக்காரவங்க எல்லாருமே ஊரில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொடை ஆரம்பத்துக்கான ஒரு தருணம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மந்திரங்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான பூஜைகள் உச்சரிப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த டைமில் இது பண்ணிடுவாங்க. இன்றைக்கி இந்த திங்கட்கிழமை அப்படின்றனால இந்த வாட்டி ஊருக்கு நிறைய பேர் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்காங்க. மேலக்காரர்கள் மேலகத்தை வந்து கரெக்டாக அடித்து கிடிச்சு நம்மளுக்கான அந்த ராகத்தை எடுத்தான. உலகத்தில் எவ்வளோ பெரிய இசைகள் இருந்தாலும் அந்த நையாண்டி மேலைக்கு, அதாவது நையாண்டி மேளத்துக்கான ஒரு ஈடான ஒரு இசை அப்படின்றது எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இந்த இசையை கேட்டால் ஆடி தான் ஆகணும், அந்த இசையை ரசித்து தான் ஆகணும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய இசை அப்படின்றது தான் அதனது. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த இசைக்கு நிகரான எந்த ஒரு இசையாவது இருக்கா, அப்படியே நாதஸ்வரத்திலே வாசிப்பாயன் அவன் பேசுவாயன் அப்படின்ற அளவுக்கான ஒரு அருமையான இசை தான். கடவுளுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு இசை அந்த நையாண்டி இசை அப்படின்றது தான். அதுவும் இல்லாமல் அதோட நம்மளோட சின்ன தம்பி அண்ணன் அவர்களோட குழுவும் இருக்கிறாங்க. அவரும் வந்துட்டு சிறப்பாக அவரோட பங்களிப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. நம்ம குமார் பூசாரி அங்கே நின்றுட்டுருக்காரு, அம்பாள் பூசா அவர் பார்த்து பார்ப்பில்ல. மற்ற பூசாரிகள் இதுக்காக அந்த கொண்டு வரனால அந்த பூசாரிகள் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அடிக்கடி நம்ம குமார் பூசாரி வேறு, அண்ணா நான் தான் பூசாரின்னு சொல்லவே மாட்டேங்கிங்க அப்படின்னு வேறு சொல்கிறாப்புல. அதனால் ஐயா குமார் பூசாரி தான் எங்கள் ஊரோட பூசாரி, எல்லாம் சிறப்பான பூஜைகளும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதனால் இங்கே அதை தெரிவித்து கொள்கிறேன். நிறையா அவர் வந்து இந்த வாட்டி அதை கேட்டுட்டாப்புல, எங்களுக்கே மன வருத்தம் ஆயிடுச்சு. இதோ நம்ம அண்ணன்கள் எல்லாருமே வந்துட்டு இதோ கோயிலில் இருக்காங்க. இதோ அண்ணன் சின்னந்தம்பி அவர்கள் அவர் வேலையை சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. தப்பட்ட அடிக்கிற அடியில் தான் அந்த ஒரு இசையே, இந்த இசையை கேட்டு தான் கடவுள் எல்லாமே ஓடோடி வருவாங்க. அதுக்கான ஒரு தருணம் நாளைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் அமர்ந்திருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்தது இளைஞரணியோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கட்டவுட்டை ஒட்டுறதுக்கு மூணு நாளாக எங்கள் அண்ணனோட போராடி இருந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எங்களோட தம்பிகளோட உதவிகளால் இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோ சொல்லமணி அண்ணன் பையன் இருக்காப்புல, மணிகண்டன் இருக்காப்புல, இதோ வரதராஜ் இருக்காப்புல, இந்த பக்கம் தம்பி இருக்காப்புல. இவனுங்க பண்ணுற லோலாயை பாருங்கள், நடு ரோட்டில் காரை மடித்து
ஏழ்ரையை இழுத்து விட்றானுங்க. சத்தம் போட்டு வண்டியை ஓரம் கட்ட வேண்டியது, சி கட்ட விட்டு ஓரம் வைக்க சொல்லி இவனுங்களோட பெரிய போராட்டமாக போயிடுச்சு. யார்றா இந்த குண்டு பையன், ஆகுனா விஷயத்த சொல்றதுக்கு வந்துடுறான் அப்படின்னு நம்மளை பாக்குறாங்க. பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, மஞ்சப்பட்டி செய்ய விருப்பமுள்ள பக்தர்கள் கோவிலுக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். பெருமாளாய மாயா கண்ணன் பார்த்து, ஐயா இவங்க ரெண்டு வரையும் சண்டை போட விடக்கூடாது, அப்படியானால் இவர்கள் சண்டையை நிப்பாட்டலாம், நாம தான் போய் நிற்கும், இருவர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தா மண்டை உடைத்து அப்படியே மாட்டி விடுவார்கள் அப்படின்னு.